1939 வருடம் பெரு நாட்டை சேர்ந்த லீனா மெதினா அப்படிங்கிற 5 வயது பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாங்க. இதன் மூலமாக உலகத்திலேயே மிக குறைந்த வயதிலேயே குழந்தையை பெற்றெடுத்த தாய் அப்படிங்கிற பெயர் அவங்களுக்கு கிடைச்சிது. இது எப்படி நடந்தது, இது சாத்தியமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1939 வருடம் வசந்த காலத்தினுடைய தொடக்கத்தில் பெரு நாட்டிலிருந்து ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு சின்ன பெண் குழந்தையுடைய வயிறு ரொம்ப அதிகமாக வீங்க ஆரம்பிச்சது. அந்த பெண்ணுடைய வயிற்றில் ஒருவேளை கட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதுன அவங்களுடைய பெற்றோர் அந்த குழந்தைய மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் காத்திருந்தது. உங்களுடைய பெண் 7 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அவங்கள பரிசோதித்த மருத்துவர்கள் சொன்னாங்க. 1939 வருடம் மே 14 தேதி லீனா மெதினா அப்படிங்கிற அந்த பெண் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. இதன் மூலமா உலகத்திலேயே மிக குறைந்த வயதிலேயே குழந்தையை பெற்றெடுத்த தாய் அப்படிங்கிற பெயரை அவங்க அடைஞ்சாங்க. லீனா மெதினா 5 வயதிலேயே குழந்தையை பெற்றெடுத்தது அவங்களுடைய பெற்றோருக்கும் அவங்களுடைய உறவினர்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட குழந்தை மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் இது நடப்பதற்கு சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிரிகாஷியஸ் பியூபர்ட்டி, அதாவது முன்கூட்டியே பருவமடைதல் அப்படிங்கிற அந்த விஷயம். இந்த முன்கூட்டியே பருவமடைதல் அப்படிங்கிறது 2 விதமான காரணங்களால் நடக்கக்கூடும். முதலாவது மரபணு ரீதியான சிக்கல் உடம்பில் இருக்கும் பொழுது இது நடக்கலாம், அல்லது வெளிப்புற பாலியல் தூண்டுதல்கள் இருக்கும் பொழுது கூட இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. 8 அல்லது 9 வயதுக்குள்ள இந்த முன்கூட்டியே பருவமடைதல் அப்படிங்கிற இந்த நிலை வந்து ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் ரெண்டு பேருக்குமே அது சாத்தியம்தான். இது நடக்கும் பொழுது பருவமடையும் போது என்ன விதமான மாற்றங்கள் உடலில் நடக்குமோ அது எல்லாமே இந்த குழந்தைகளுடைய உடல்லையும் நடக்கும். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்டணும்னு சொல்லி நினைக்கிறேன். முன்பு எப்போதையும் விட பெண்கள் மிக சீக்கிரமாகவே பருவமடையக்கூடிய அந்த சம்பவம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அதற்கு காரணம் மாற்றமடைந்திருக்கிற உணவு பழக்க வழக்கம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அதுக்கு அடுத்ததாக ஏற்படக்கூடிய ஒரு வெளிப்புற காரணம் என்ன அப்படின்னா பாலியல் தூண்டல்கள். ஆனால் அறிந்தோ அறியாமலேயோ பல பெற்றோர்கள் இந்த பாலியல் தூண்டலை அவங்களே அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா இன்றைக்கு வரக்கூடிய பல சினிமாக்கள் பாடல்கள் இதில் எல்லாத்துலேயுமே மிக மோசமான பாலியல் தூண்டல்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறத நம்ம யாருமே மறுக்க முடியாது. இதை ஒரு பெரிய தவறாக நினைக்காமல் பல நேரங்களில் வீடுகளில் நம்ம சாதாரணமாகவே இந்த படங்களும் இந்த விஷயங்களையும் நம்ம போட்டு காட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் குடும்பமாக படத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற பேரில் குடும்பமாக நாம் இப்படிப்பட்ட படங்களுக்கு போய் கூட நம்முடைய பிள்ளைகளை இந்த படத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். இது எல்லாமே வந்து ஒரு விதமான பாலியல் தூண்டல்களை அவங்களுடைய உடம்பில் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இது அவங்களுடைய மனதுக்கும் உடலுக்கும் நல்லது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். லீனா மெதினாவுடைய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது மரபணு சிக்கல் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. அவங்களை பரிசோதித்த மருத்துவர்கள் லீனா மெதினா பிறந்து 7 மாதத்திலேயே அவங்க பருவமடைந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கருதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்த பிறகு அவங்களுடைய உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் பருவம் அடைந்த பிறகு பெண்களுடைய உடலில் நடக்கக்கூடிய எல்லா விதமான மாற்றங்களும் அவங்க உடம்புல இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப முக்கியமாக பருவமடைந்ததற்கு பின்னால் பெண்களுடைய உடம்புடைய எலும்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் முதற்கொண்டு அவங்களோட உடம்புல ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, லீனா மெதினா பருவமடைந்தது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது இருந்தாலும் கூட அவங்க கர்ப்பமானதுக்கு அவங்க மட்டுமே காரணம் கிடையாது. அப்போ அடுத்தல வரக்கூடிய கேள்வி, ஹூ இஸ் தட் பிளாக் ஷீப்? பொதுவாக இப்படிப்பட்ட சூழல்களில் பெண் குழந்தைகள் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாயிருக்கக்கூடும் அப்படிங்கிற அந்த நிலையில இப்படிப்பட்ட பாலியல் தொந்தரவுகள் பெரும்பாலும் குடும்பத்தினுடைய மிக நெருக்கமான உறவுகள் மத்தியிலிருந்து தான் வரும் அப்படிங்கிற அந்த புரிதலையும் லீனா மெதினாவினுடைய குடும்பத்தில் உள்ள ஆண்கள் நெருக்கமான ஆண்கள் எல்லாருமே வந்து போலீஸாருடைய விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்பட்டாங்க. அதுல யார் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி போலீஸாருடைய விசாரணையால முழுவதுமா வந்து கண்டுபிடிக்க முடியல. அதனால ஒருவேளை அந்த டைம்ல அவங்க ஊர்ல நடந்த ஒரு திருவிழாவுக்கு பல நபர்கள் வந்திருந்த சூழ்நிலையில அதுல யாரோ ஒருவர் லீனா மெதினாவை பாலியல் துன்பத்திற்கு உட்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சொல்லப்பட்டது. லீனா மெதினா விசாரிக்கும் போது அவங்களுடைய கர்ப்பத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறத அவங்களும் தெளிவாக சொல்லலை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அவங்களால அதை சரியாக சொல்ல தெரியலை அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. காரணம் என்னன்னா அப்கோர்ஸ் அவங்களுக்கு 5 வயது தான் ஆயிருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு தெளிவான புரிதல் இருக்காது அப்படிங்கிறதும் உண்மைதான். இது ஒரு பக்கம் இருக்க ஒரு 5 வயது பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாள் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து காட்டுத்தீ மாதிரி உலகம் முழுக்க பரவின பொழுது பல பத்திரிகைகள் பல லட்சம் பணம் கொடுத்து அந்த ஸ்டோரியை வந்து தங்களுடைய பத்திரிகையில் எக்ஸ்க்ளூசிவாக போடுறதுக்கு வந்து ரைட்ஸ் கேட்டாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அதை முழுவதுமாக மறுத்துட்டாங்க. பல வெளிநாட்டு கம்பெனிகள் அவங்க நாட்டுக்கே குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் அவங்கள நல்லா பார்த்துக்கிற மாதிரி கூட நிறைய ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் கூட அது எல்லாவற்றையுமே அந்த குடும்பம் முழுவதுமாக நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய அளவில் அவங்க
எந்த ஒரு பத்திரிகையிலையும் இதை பற்றி அவங்க பேசவே இல்லை. ரெண்டு வருடத்துக்கு அப்புறமா லீனா மதனாவுக்கு மருத்துவம் பார்த்த அந்த டாக்டருடைய உதவியோட அந்த குடும்பத்தை சந்தித்த ஒரு நிருபர், அவங்க ரெண்டு பேருமே ஒரு அக்கா தம்பி மாதிரி தான் அந்த குடும்பத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த குடும்பமும் அவங்கள அப்படி தான் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். ரெண்டு பேருமே நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு எழுதியிருந்தார். ஓகே, லீனா மதனாவுக்கு என்னாச்சு, அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க? லீனா மதனோடைய பையனுக்கு 10 வயது ஆகும்போது தன்னுடைய அக்கா தான் தன்னுடைய அம்மா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. லீனா மதனா வளர்ந்ததுக்கப்புறமா தனக்கு மருத்துவம் பார்த்த தன்னுடைய மருத்துவர் இடத்துல உதவியாளராக அவங்க சேர்ந்தாங்க. அதனால் அவங்க தன்னுடைய பையனை படிக்க வைக்கிறதுக்கு போதுமான வருமானம் வந்து அவங்களுக்கு கிடச்சிது. தன்னுடைய 30வது வயதில் அவங்க திருமணம் பண்ணிவிட்டு இன்னொரு ஆண் குழந்தையும் பெற்றெடுத்தாங்க. லீனா மதனுடைய முதல் பையன் அவங்களுக்கு 40 வயது ஆன போது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு எலும்பு நோயினால் அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. உலகத்திலேயே மிக குறைந்த வயதில் குழந்தையை பெற்றெடுத்த தாய் பற்றின நமக்கு தெரிஞ்ச தகவல்கள் இவ்வளவு தான். ஏன்னா அவங்க எந்த ஒரு பத்திரிகையிலையும் தன்னுடைய குடும்பத்தில் நடந்ததை பற்றி அவங்க கடைசி வரைக்கும் பேசவே இல்லை. தன்னுடைய இந்த சம்பவத்தையோ இந்த செய்தியையோ காசாக்க அவங்களோ அவங்களுடைய குடும்பமோ கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணவே இல்லை. லீனா மதனா இப்போ உயிரோடு இருக்காங்களா தெரியாது. ஆனால் ஒருவேளை அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ 80 வயசுக்கு மேலே இருக்கலாம். தாய்மை அற்புதமானது. தன்னுடைய 5 வயதிலேயே அந்த தாய்மையை அடைந்த பெண் உலகத்துடைய எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் வாழ்கிறதுக்கு எல்லா தகுதியும் உள்ளவங்க தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டன் அழுத்துறதுக்கும் மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.